ஓம் சாந்தி. 27/2/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மங்கள் குறித்து கற்றுத்தருகிறார். ஆகையால் உங்களால் எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படக்கூடாது. புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கேள்வி: தேக அபிமானத்தில் வருவதனால் முதலாவதாக எத்தகைய பாவம் ஏற்படுகிறது? பதில்: தேக அபிமானம் இருந்ததென்றால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும். திருஷ்டி கெட்ட நிலையில் போனபடியிருக்கும். கெட்ட சிந்தனைகள் வரும். இது மிகப்பெரிய பாவமாகும். மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடன் எச்சரிக்கை அடைய வேண்டும். உடனே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்தார்? ஆன்மீக உலகிலிருந்து. அதனை அதாவது நிர்வாண தாமம், சாந்தி தாமம் என்றும் சொல்கின்றோம். இது கீதையின் விஷயமாகும். இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என உங்களிடம் கேட்கின்றனர். இது அதே கீதையின் ஞானம்தான் என்று சொல்லுங்கள். கீதையின் பாகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் தந்தை பாடத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? மேலும் பகவான் ஒருவர்தான் ஆவார். அவர் அமைதி கடலாவார். இருப்பதும் கூட சாந்தி தாமம். அங்கேதான் நாமும் வசிக்கிறோம். இது பத்தீத்தமான உலகம், பாவாத்மாக்களினுடைய தமோ பிரதானமான உலகம் என தந்தை புரிய வைக்கிறார். இந்த உலகம் பாவாத்மாக்களினுடைய பத்தீத்த ஆத்மாக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உலகம் என தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என நீங்களும் அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் 84 பிறவி சக்கரத்தை முடித்துவிட்டு இப்பொழுது சத்தோ பிரதான நிலையை அடைய வேண்டும். முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதான நிலையை அடைய வேண்டும். இது பழைய அல்லது கலியுகம் அல்லவா? இந்த பெயர்களும் கூட இந்த சமயத்திற்கானது. பழைய உலகத்திற்கு பிறகு புது உலகம் வருகிறது. பாரதவாசிகள் மட்டும் இதை அறிவார்கள். உலகம் மாற வேண்டியிருந்த போது மகாபாரத சண்டை ஏற்பட்டது. அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். தவர் எதில் ஏற்பட்டது பாருங்கள். முதலாவதாக கல்பத்தின் ஆயுளை மறந்துவிட்டனர். மற்றொன்று கீதையின் பகவானையும் மறந்துவிட்டனர். கிருஷ்ணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது. ஆத்மா இறை தந்தையே என சொல்கிறது. ஆக அவர் நிராகாரராக ஆகிவிட்டார் இல்லையா? அவர் நிராகாரராக இருக்கிறார் இல்லையா? அந்த நிராகார் தந்தை ஒருவர் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும், ஆத்மாக்களே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. கூடவே நானே பத்தீத்த பாவனர், என்னைத்தான் நீங்கள் பத்தீத்த பாவனா என்று அழைக்கவும் செய்தீர்கள். பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணரோ தேகதாரி அல்லவா? எனக்கு சரீரம் எதுவும் கிடையாது. நான் நிராகாரராக இருக்கிறேன். நான் மனிதர்களுடைய தந்தை அல்ல, ஆத்மாக்களுடைய தந்தையாவேன். ஆகவே குழந்தைகள், நான் ஆத்மா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் அடிக்கடி இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம். சரீரத்தினுடைய தந்தையிடமிருந்து இப்பொழுது 84 பிறவிகள் முடிந்தது. ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தையிடம் ஆஸ்தி வாங்க வேண்டும். குழந்தைகள் இப்பொழுது பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபாவை மிகவும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். முழு கல்பமும் ஸ்தூல தந்தையை நினைவு செய்தீர்கள்.
இப்போது தந்தை வந்துள்ளார். மேலும் மனித சிருஷ்டியிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்ப அழைத்து செல்கிறார். ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்கதி என்பது ஏற்பட்டுள்ளது. பாபா சொல்கிறார், உலகத்தில் ராவணன் யார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. தசரா கொண்டாடும் ஒரு வழக்கம் ஏற்பட்டுவிட்டது, அவ்வளவுதான். நீங்கள் அர்த்தம் எதுவும் புரிந்து கொண்டிருக்கவில்லை. இப்போது பிறருக்கு ஞானம் கொடுப்பதற்கான ஒரு ஞானம் கிடைத்துள்ளது. ஒருவேளை பிறருக்கு புரிய வைக்க முடியாது என்றால் தானே எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். எல்லைக்கு பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது எனும்போது அந்த தந்தையின் சிரேஷ்டமான வழிப்படி நடக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது சிரேஷ்டமான தந்தையை நன்றாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். தொழிலாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். அப்போது அவர்களுக்கு நன்மை ஏற்படும். ஆனால்தானே நினைவு செய்ய முடிவதில்லை. அவர்களால் தானாக நினைவு செய்ய முடியவில்லை எனும்போது மற்றவர்களுக்கு என்ன நினைவு செய்விக்க முடியும்? தானே நினைவு செய்வதில்லை எனும்போது பிறருக்கு எப்படி நினைவூட்ட முடியும்? ராவணன் ஒரேடியாக பத்தித்தராக ஆக்கிவிடுகிறார். பாபா சொல்கிறார், தந்தை பரிஷ்தான் அதாவது தேவதைகளுடைய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியவில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு உயர்ந்த ஃபரிஸ்தா ஸ்தானத்திலிருந்து பிறகு எவ்வளவு பத்தித்தராகி விடுகின்றனர். ஆகையால் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று பாடப்பட்டுள்ளது. சிவன் கோவிலில் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும். என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வாசல்தோறும் அலைவதை விட்டு விடுங்கள். இந்த ஞானம்தான் அமைதிக்கான ஞானமாகும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் முழு தூய்மை அடைந்து விடுவீர்கள். இந்த மந்திரத்தை மட்டும் கொடுத்தபடியே இருங்கள். பக்குவப்படும் வரை யாரிடமிருந்தும் பணம் வாங்கக்கூடாது. நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுங்கள். அப்போது நாங்கள் உங்கள் கையால் சமைத்ததை சாப்பிட முடியும். நீங்கள் எதை கொடுத்தாலும் எங்களால் வாங்கி கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள். பக்குவமாகாத வரை யாரிடமும் எதையும் வாங்கி கொள்ளாதீர்கள். பாரதத்தில் கோவில்கள் ஏராளமாக உள்ளன. வெளிநாட்டவர்கள் முதலானவர்கள் யார் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு முதலில் கூறுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, விகாரங்களில் வாடை வீசக்கூடிய நகைச்சுவையில் ஈடுபடக்கூடாது. தன்னை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும். வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. இரண்டாவதாக, ஆத்ம அபிமானி ஆவதற்காக அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கெட்ட திருஷ்டி வைக்கக்கூடாது. கெட்ட திருஷ்டி செல்கிறது என்றால் தனக்குத்தானே தண்டனை கொடுக்க வேண்டும். வரதானம், மரியாதையை வேண்டுவதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய எப்போதும் தன்னலமற்ற யோகியாகுக. விளக்கம், உங்களுக்கு பிறர் மரியாதை கொடுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நீங்கள் அவர்களை இனிமையான சகோதரர், இனிமையான சகோதரி என ஏற்றுக்கொண்டு எப்போதும் சுமானத்தில் இருந்து அன்பான திருஷ்டியின் மூலம், அன்பான விருத்தியின் மூலம் ஆன்மீக மரியாதை கொடுத்தபடி செல்லுங்கள். இவர் மரியாதை கொடுத்தால் நான் கொடுக்கிறேன், இது கூட ராயலான பிச்சைக்காரத்தனமாகும். இதில் தன்னலமற்ற யோகியாக ஆகுங்கள். ஆன்மீக அன்பு மழையின் மூலம் எதிரியை கூட நண்பனாக ஆக்கிவிடுங்கள்.
உங்கள் மீது யாராவது கல்லெறிந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு ரத்தனத்தை கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ரத்தன வியாபாரியான தந்தையின் குழந்தைகள். ஸ்லோகன்: உலகத்தின் புதிய நிர்மாணம் செய்வதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள், நிமித்தம் மற்றும் பணிவானவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.